அடுத்த ஜென்மத்தான் லவ் அதனால குதிச்சு செத்து போயிட்டீங்களா. வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. சரியான இவனுக்கு எழுத பிடிக்க தெரியாது, அதான் புழுகுறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு, அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணாத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டிருந்த. டேய் பெரிய தம்பி, மேல பாட புரிய கவிதா சொல்லிட்டாள வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறனு சொல்லிட்டிய. உன் பாட்டை கேட்டு அவஸ்தப்பட்டு என்ன லவ் பண்ண போறா? இத்தனை வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடு, ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போடுவோம். கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? யா கஷ்டம். சரி அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய தெரிவிட்டு வா. ஐயோ அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு மப்பல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்ட பிடிக்காது. சொன்னாங்க நீ கேட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போறு. உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை. வெள்ளை புறா ஒன்று என் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடி அடி நடிச்சுட்டாங்க. என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்க முட்டை பிடிச்சு போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா சாட்சி போடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல? ஏங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சு இல்ல? உள்ள வலிக்குது ஐயா. உள்வலிய பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க, மேல காயம் இருக்குதா? ஒக்கையடியில் அடிச்சானுங்க. நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் குறுக்கோடியில் உள்ள தர முடியுமான்னு பாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன். போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும் நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி, பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கார பக்கம் கந்து சாப்பிடணும். ஐய அசிங்கமா இருக்குமே, இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கே சாப்பிடலாம். சுட சுட தண்ணி பண்ற. அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனவனுதான் ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறான். யாராத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுறேன். வேதாளம்னா கோஸ்ட் தானே? சின்ன தம்பி தினபதி பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்த மகன் மாம மகன்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க, அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில பப்பானுங்க. உபவாச்சுட்டாலும் லவ் அவ்வளவு ஏண்டா,
அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சிய நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்ட அழகா இருப்பேன். சும்மாறா, அவங்க பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கிடைச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு செத்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டேன். அங்க உட்காராத, அழுக்கு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமாவல் உங்கூட அனுப்பணும் ஆசையா இருக்கு. ஆனா டயர்ல காத்து கம்மியா இருக்குப்பா. சிம்படிக்குமே உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, அதுல கருத்துண்டு போட்டீங்களாடா? இல்ல இருந்தாரு. கவிதா, இதையுமே சாப்பிடுவாங்க. நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க. அந்த வாசத்தை புடிச்சுட்டு பேய் பிசாசுலாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன, கூடவே இருக்கு. ஏன் கொண்டு வந்து நீயே திட்டிக்கிறேன்? என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க. இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன். பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க. ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டு வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணுன? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவ என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள புள்ளையார் சுத்தி வந்த மாதிரி புழக்கட பக்கம் போனா, பூவை எடுத்தான்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டு இருந்துட்டான். அந்த குண்டு புள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான். வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாத்தா. அட, நீ அட்டுப்பிடிச்ச வேடா, விளங்காத வேடா. உனக்கு ஒண்ணு நடக்கும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. பூ கொண்டாந்து பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும். பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவியை வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. இப்ப எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி தொலைங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்டகாஜலுக்கு மனுஷனையே வெட்டல,
தேக்கு மரத்தை வெட்டினா 15 ரூபா, சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபா. ஏ சௌரியம், சந்திர மரத்தையே வெட்டுவான், அவன் ஒண்ணு விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் உன்ன மாதிரி பனியன் கம்பெனி வேலை செஞ்சிருந்தா என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். இந்த தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்திர மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்த வெட்டுவேன். அட, என்னப்பா வந்தோடனே வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கு இல்லையா, எங்க அத்தை ஒண்ணு ஓவன வாழ்ந்தவ, ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறது பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும், அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். பழையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் பிள்ளையோட குடித்தனை நடத்தி புள்ள குட்டிகளோட வாழ்றேன்னா இல்ல.